ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணி டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து பெங்களூரு அணி சாதனையையும் முறியடித்துள்ளது. விசாகப்பட்டினம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 272 ரன்களை குவித்தது. அதிரடியாக பேட் செய்த சுனில் நரைன் 39 பந்துகளில் 85 ரன்களை எடுத்து ஐபிஎல் தொடரில் தனது அதிக ஸ்கோரை பதிவு செய்தார். இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய டெல்லி அணி 17.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 166 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் பந்த் 25 பந்துகளில் 54 ரன்களை விளாசினார். விளையாடி 3 ஆட்டங்களிலும் வென்றுள்ள கொல்கத்தா அணி 6 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது.